கரூரில் 24 ஏக்கர் நில அபகரிப்பு வழக்கில் தனக்கு பாதுகாப்பு கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கிறார் 92 வயதான மூதாட்டி. அதிமுகவை சார்ந்த தொழிலதிபரால் உயிருக்கு ஆபத்து என மூதாட்டி கூறியிருப்பது ஏன்? கடந்த 2007 ஆம் ஆண்டு இந்த மூதாட்டி பாப்பாத்திக்கு சொந்தமான 24 ஏக்கர் நிலத்தை அபகரித்ததாக அதிமுக முன்னாள் ஊராட்சி தலைவர் ரவிச்செல்வன் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. வழக்கின் முழு விவரம் என்ன? கரூர் மாவட்டம் சென்னிமலை அருகே உள்ள நல்லியம்பாளையத்தைச் சேர்ந்தவர் 92 வயதான மூதாட்டி பாப்பாத்தி. இவருக்கு சொந்தமான 24 ஏக்கர் நிலத்தை கடந்த 2007 ஆம் ஆண்டு கோடந்தூர் கிராம ஊராட்சி தலைவரும் அதிமுகவை சேர்ந்தவரும் தொழிலதிபருமான ரவிச்செல்வன் என்பவர் போலி கிரய ஒப்பந்தம் மூலம் அபகரிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த மூதாட்டி பாப்பாத்தி இதுகுறித்து கரூர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் கடந்த 2012 ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. எனினும் விசாரணையில் முன்னேற்றம் இல்லாததால் பாப்பாத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு கடந்த 10ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் விசாரணையை 12 வாரங்களில் முடித்து அறிக்கையை தாக்கல் செய்யும்படியும் உத்தரவிட்டது. குற்றம் சாட்டப்பட்ட அதிமுக முன்னாள் ஊராட்சி தலைவர் ரவிச்செல்வன் மீது ஏற்கனவே பல மோசடி, முறைகேடுகள், ஆக்கிரமிப்பு தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் மூதாட்டி பாப்பாத்தி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமீபத்தில் ஒரு மனு அளித்தார். அதில் ரவிச்செல்வனுக்கு எதிரான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளதால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் பாதுகாப்பு அளிக்கும்படியும் கோரியுள்ளார். இதுகுறித்து ரவிச்செல்வனிடம் கேட்டபோது தன் மீதான புகார் பொய்யானது என்று மட்டும் கூறிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டார். மூதாட்டிக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவது குறித்து மாவட்ட நிர்வாகம் ஆலோசித்து வருவதாக தெரிகிறது. நில அபகரிப்பு வழக்கில் அதிமுக பிரமுகரால் தனது உயிருக்கு ஆபத்து என 92 வயதான மூதாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.